கேரள மாநிலம் மூணாறில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 1.5 வயது குழந்தை தனுஷ்காவை குவி என்னும் வளர்ப்பு நாய் கண்டுபிடித்து கொடுத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மூணார் அடுத்துள்ள ராஜமலை பெட்டிமுடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 82 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். 12 பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ளவர்களை தேடும் பணி 9 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 56 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்று 1.5 வயது பெண் குழந்தை தனுஷ்காவின் உடல் மீட்கப்பட்டது. கடினமான மீட்பு பணிகளுக்கு இடையே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த குவி என்கிற வளர்ப்பு நாயை மீட்பு படையினர் பலமுறை விரட்ட முயற்சித்த செய்தும் ஆனால் குவி அப்பகுதியை விட்டு நகரவில்லை. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் இருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் தேடுதல் பணியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வளர்ப்பு நாய் குவி ஓயாமல் குறைத்துக் கொண்டிருந்தது. மீட்பு படையினர் அங்கு சென்று பார்த்தபோது பாலத்தின் அடியில் குழந்தையின் கை மட்டும் வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. இதன் பிறகு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு குப்பைகளை அகற்றி குழந்தையின் உடல் மீட்கப்பட்டது. குழந்தையின் பாட்டி கருப்பாயி மட்டும்தான் தற்போது அந்த குடும்பத்தில் உயிருடன் இருக்கிறார். அப்பாவின் உடல் நேற்று முன்தினம் கண்டெடுக்கப்பட்டது. அம்மா மற்றும் அக்காவின் உடல்கள் தேடப்பட்டு வருகிறது.